ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு சொன்னால், ஃபேஸ்புக் ஒன்றில் நாங்கள் போட்டிருக்கிற ஒரு போஸ்ட் ஒன்றை நாங்கள் டிலீட் பண்ணிட்டோம்னு சொன்னால் எப்படி திரும்ப அதை ரீகவர் பண்ணியிருக்கிறோங்கிறத தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ வாங்க, நம்ம இப்போ வீடியோக்கு போவோம். ஃபேஸ்புக்குள்ளே நம்ம போவோம். போனதுக்கு பின்னால் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு நம்ம போவோம். பாருங்கள், நான் இப்போ என் அக்கௌண்ட்டுக்கு போகிறேன். என் அக்கௌண்ட்டுக்கு போன உடனே நான் நிறைய போஸ்ட் இதில் போட்டிருக்கிறேன். முதலாவதில் இருக்கிற இந்த போஸ்ட்டை நான் வந்துக்கிட்டு டிலீட் பண்ண போகிறேன். வலது பக்கம் மேல்மூலை இருக்கிற த்ரீ டோட்ஸை நான் கிளிக் பண்ணி, இதில் நாங்கள் பார்த்த முடிச்சுன்னா புதிய அப்டேட்டில் வந்துக்கிட்டு டிலீட்டுங்கிற ஆப்ஷனை தாண்டி மூ டு ஆச்சிவ்ங்கிற ஒன்றும் மூ டு ரீசைக்கிள் பின்னுங்கிற ஒன்றும் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. இதில் டிலீட் இல்லைங்கிறதால நான் இதுலேருந்து என் அக்கௌண்ட்லேருந்து நான் டிலீட் பண்ணணும்னா மூ டு ரீசைக்கிள் பின்னை கொடுத்து நான் ரீசைக்கிள் பின்னுக்கு மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணின உடனே பாருங்கள், இப்போ இதுக்கு முதல்ல நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு அந்த போஸ்ட் வந்துக்கிட்டு இல்லை, டிலீட் ஆகிட்டு. ஸோ நான் இந்த போஸ்ட்டையும் உங்களுக்கு டிலீட் பண்ணுறேன். ரெண்டு போஸ்ட்டையும் நான் உங்களுக்கு டிலீட் பண்ணுறேன். மூவ் டு ரீசைக்கிள் பின்னை கொடுத்து நான் மூவ் பண்ணுறேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரெண்டு போஸ்ட்டை இதில் மூவ் பண்ணி டிலீட் பண்ணிட்டேன். நான் இதையும் என்ன செய்கிறேன், டிலீட் பண்ணுறேன். இப்போது மூன்று போஸ்ட் வந்துக்கிட்டு என்ன செய்யப்பட்டுட்டு என்ற டிலீட் ஆகிட்டு. ஸோ இந்த டிலீட்டான போஸ்ட் வந்துக்கிட்டு எங்கே இருக்கும், நம்ம எப்படி எடுக்கலாம்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. அப்படி இருக்கிற மாதிரி இந்த த்ரீ டாட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதுக்கு பின்னால் ப்ரொஃபைல் செட்டிங் வரும். இந்த ப்ரொஃபைல் செட்டிங்கில் பாருங்கள், நிறைய டீட்டெயில் இருக்கு. அந்த நிறைய டீட்டெயிலோட மொத்தமாக நீங்கள் பாருங்கள். அப்படியே வரக்குள்ளே ஆக்டிவிட்டி லாக்குன்னு ஒன்று இருக்கு. ஐந்தாவது இதில் ஆக்டிவிட்டி லாக்குன்னு இருக்கு. அந்த ஆக்டிவிட்டி லாக்கை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன் எங்களுக்கு வருது. இதில் அச்சீவ்னு ஒன்று இருக்கு, ரீசைக்கிள் பின்னு ஒன்று இருக்கு. ஸோ நான் இந்த ரீசைக்கிள் பின்னை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள், நான் டிலீட் பண்ணின எல்லா போஸ்ட்டும் வந்துக்கிட்டு இதில் இருக்கு. இதில் இருக்கிற இந்த போஸ்ட்டை நான் என்ன செய்ய போகிறேன், திரும்ப என்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு நான் கொண்டு வர போகிறேன். பாருங்கள், நான் இந்த போஸ்ட்டையும் இந்த போஸ்ட்டையும் இந்த போஸ்ட்டையும், எனக்கு இந்த போஸ்ட் தேவையில்லை, அது ஆல்ரெடி ரெண்டு தரம் நான் சப்மிட் பண்ணிக்கிறதால நான் அதை விட்டுட்டு மற்ற இரண்டையும் என்ன செய்ய போகிறேன். இப்போ ரெண்டையும் செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் கீழே நீங்கள் பாருங்கள் ரீஸ்டோர்ன்றி, அந்த ரீஸ்டோர் நான் கொடுத்தா திரும்ப ரிட்டர்ன் ஆகி என் ஃபேஸ்புக் பேஜுக்கு வரும். அப்படி இல்லாமல் நான் அச்சீவ்மெண்ட் கொடுத்தேன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த அச்சீவ்ங்கிறதுக்கு உங்களுக்கு காட்டும். அச்சீவ்ங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அதில் ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளே போவோம். ரீசைக்கிள் பின் இதுக்கு பின்னால் இது ரெண்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே இருக்கிற இந்த டஸ்ட்பின் மாதிரி இருக்கிற இந்த ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணுவீங்கன்னா ஒட்டோவா உங்களுக்கு போகும். பாருங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த போஸ்ட் எனக்கு தேவையில்லை. ஸோ இதை நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு பின்னால் எனக்கு ஃபோன்டாது இந்த ஃபேஸ்புக் பேஜில் இருந்தது போயிட்டு இது ரெண்டையும் நான் இப்போ ரீஸ்டோர் பண்ணி என் பேஜுக்கு எடுக்க போகிறேன். ஸோ ரீஸ்டோர் கொடுக்குறேன். ரீஸ்டோர் கொடுத்தோன்னே கொஞ்ச நேரம் ஓகே. இப்போ ரீஸ்டோரிங் ஐட்டம் டு ப்ரொஃபைல், ப்ரொஃபைலுக்கு அது ரீஸ்டோர் ஆகிட்டுன்னு சொல்லுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டிலீட் பண்ணினேன் அத்தனை போஸ்ட்டும் வந்துக்கிட்டு எனக்கு இப்போ ரீஸ்டோர் ஆகி, உங்களோட போஸ்ட்கள் தவறுதலாக டிலீட் பண்ணப்பட்டால் அல்லது டிலீட் பண்ணினது உங்களோட ரீசைக்கிள் பின்னுக்குள்ள இருக்கும், அதை போய் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணி மீண்டும் எடுத்துக்கொள்வதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க. இது போன்ற இன்னும் பல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.